தரளிகா தன்னுடைய இவ காதம்பரிகிட்ட போய் மெசேஜை டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட அந்த கேயூரகன்னுட்டு ஒருத்தன்ட்ட காதம்பரி தன்னுடைய மெசேஜை வந்து இது பண்ணுறதுக்காக ரிலே பண்ணுறதுக்காக அவனை அமிச்சிருக்கா. அந்த கேயூரகன் வந்து காதம்பரியினுடைய மெசேஜை ஃபுல்லாக சொல்லி முடித்தான். என்னன்னா, நீ ஸ்வப்னத்துல கூட என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாத, நினைக்காத அந்த விஷயத்த பத்தி அப்படின்னு காதம்பரி வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குற மகாஸ்வேதாக்கு. இப்படி ஒரு ஸ்னேகம் எனக்கு, நீ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறது, நான் எப்படி கல்யாணத்தை பத்தி நினைச்சுக்கிறது அப்படின்னு வந்து லாஜிக்ல அவ சொல்றா. சோ மாக்கிருதாக ஸ்வப்னேயபி புனரிமம் அர்த்தம் மனசி இது அபிதாய தூஷ்ணீம் அபவது. அதுக்கப்புறம் மகாஸ்வேதா அதை பத்தி யோசிச்சுட்டு சொல்றா. மகாஸ்வேதா தூ தத் சுருத்வா சுச்சிரம் விசாரிய கச்ச ஸ்வயமேவ அஹம் ஆகத்ய யதா அர்ஹம் ஆச்சரிஷ்யாமி இதி உக்த்வா கேயூருகம் பிராஹினோத். மகாஸ்வேதா இதி உக்த்வா கேயூருகம் பிராஹினோத். மகாஸ்வேதானவள் இவ்வாறு கூறி கேயூரகனை அனுப்பி வைத்தாள். சரி, மகாஸ்வேதா தூ தத் ஸ்ருத்வா, மகாஸ்வேதாவோ அதை கேட்டுவிட்டு சுச்சிரம் விசாரிய சிறிது நேரம் யோசித்து விட்டு கச்ச ஸ்வயம் ஏவ அகம் ஆகத்ய யதா அர்ஹம் ஆச்சரிஷ்யாமி, நீ போ, ஸ்வயம் நானே, ஸ்வயமேவ அகம் நானே ஆகத்ய அங்கு வந்து யதா அர்ஹம் யதா உச்சிதம் எது உகந்ததோ ஆச்சரிஷ்யாமி செய்கின்றேன் சேஷ்டயாமி இது உக்துவா என்று கூறி கேயூரகம் பிராகினோத் என்று கேயூரகனை அனுப்பி வைத்தாள். கதேச்ச கேயூரகே சதி சந்திராபீடம் உவாச்ச ராஜபுத்திர ரமணீய ஹேமகூட சித்ராச்ச சித்திர ரத ராஜதானி பகு குதூகல கிம் புருஷ விஷய சந்திராபீடம் கேயூரகே கதே சதி கேயூரகன் சென்ற பொழுது சந்திராபீடம் உவாச்ச சந்திராபீடன் இவ்வாறு கூறினார். சந்திராபீடம் உவாச்ச சந்திராபீடனிடத்தில் மகாஸ்வேதா கூறினார். மகாஸ்வேதா இவ்வாறு கூறினாள், ராஜபுத்திர அரசகுமாரனே ரமணீய ஹேமகூட்டக இந்த ஹேமகூட்டமான இந்த பனிமலையானது மிகவும் அழகாக. ஹேமங்கிறது வந்து தங்கமலை, ஹேமகூட்டம் தங்கமலை ஹேமகூட்ட பர்வதம்ங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரதேசம். ஆமா, அழகாக இருக்கின்றது. சித்ராச்ச சித்திர ரத ராஜதானி, சித்திர ரத இந்த கேபிட்டல் ஆனது சித்திரரதம் என்ற இந்த கந்தர்வராஜா பேரு சித்திரரதன். அந்த கந்தர்வராஜா சித்திரரதனுடைய ராஜதானி கேபிட்டல் இருக்கே அது சித்ரா, ரொம்ப அழகானது, ரொம்ப அழகாக இருக்கின்றது, கலர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். கலர்ஃபுல் சித்ரா விசித்ரா. பகு குதூகல கிம் புருஷ விஷய பகு குதூகல, மெகுவாக ஆவலை தூண்டுவதாக இருக்கின்றது. கிம் புருஷங்கிறது வந்து கிண்ணரா, அந்த கிண்ணர புருஷர்கள் இருக்காளோ இல்லையோ, அந்த ஒரு கிண்ணரர்களை பத்தி பார்க்கணும். அந்த கிம் புருஷ விஷயங்கிறச்சே இங்க வந்து தேசம்னு அர்த்தம். விஷயங்கிறது சப்ஜெக்ட்னு ஒண்ணு, நிறைய அர்த்தங்கள் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து தேச விசேஷம்னு எடுத்துக்கணும். கிம் புருஷ விஷயா அந்த கிம் கிண்ணரர்களுடைய தேசமானது பகு குதூகலகா, ஒரு ஆவலை தூண்டும் தேசமாக இருக்கு. கிம் புருஷ விஷய பகு குதூலக குதூகலக பேஷலக கந்தர்வ லோகக கந்தர்வ லோகக கந்தர்வ லோகமானது பேஷலக மிருது, ரொம்ப ஒரு அதாவது வெரி ஃபிளீட்டிங் அது. அப்படி நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, சுகநாசோபதேசத்துல கந்தர்வ லேகே இவ லேகா இவ பஷ்யத ஏவ நஷ்யதி அப்படிம்பார் லக்ஷ்மியை பத்தி. இந்த கந்தர்வ நகரத்தினுடைய ஒரு ஒரு இது வரைஞ்சு வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதை எப்படி பார்த்துட்டே இருக்கிறச்சே அது காணாம போயிடுறதோ அந்த மாதிரி லக்ஷ்மி காணாம போயிடுறாம்பா. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபிளீட்டிங் லோகம் அது. அதனால இவ ஐஷன் போனான்னா அவனால நன்னா இருந்து ரசிக்க முடியுமோ இல்லையோ, சாதாரணப்பட்ட மனுஷாளுக்கு அது வந்து கண் தெரியாது. சரள ஹிருதயா மகானுபாவாச்ச காதம்பரி, காதம்பரியானவள் சரள ஹிருதயா மிகவும் ஒரு அன்பான மனதை கொண்டவள். மகானுபாவா மாபெரும் குணத்தை உடையவள், மகானுபாவா ஒரு பெரிய, ஆமா
நோபல் பர்சன். நோபல் பர்சன், குணத்தை உடையவள். யதி ந அதி கேதகர கதே கேதகரம் இவ கமனம் கலயசி ந அவசாதிதி ந அவசீதத்தி. ந நவ அவச அவ அவசீதத்தி வா குரு பிரயோஜனம் அஷ்ட அதிருஷ்டச்சர அதிருஷ்ட அதிருஷ்டச்சர விபய குதூஹலி வா வா கேதக மத்வச்சனம் அனுருத்யதே வா பவான் ததஹ ந ஹர்ஷி நிஷ்பலாம் கர்த்தும் அபியர்த்தனாம் அபியர்த்தனாமி நாம் அபியர்த்தனாம் இமாம். யதி சப்ரோ இப்போ வந்து அதி கேதத்தரம் கமனம் எதி ந எதி கமனம், ஒருவேளை நீ செல்வதை அதி கேதகரம் ரொம்பவும் துக்கத்தை கொடுக்கக்கூடியது அல்லது ஆயாசத்தை கொடுக்கறது அப்படின்னு எதி ந கலையசி சேத்த, நீ அப்படி நினைக்கலன்னா என்னுடைய இந்த வேண்டுகோளை நீ வந்து வீணாக்காதே. மாம் இமாம் இமாம் அபியர்த்தனாம் நிஷ்பலாம் கர்த்தும் ந அர்ஹசி, அதை வந்து வீணாக்கிறதுக்கு நீ வந்து அருகதை உடையவன் அல்ல, அதாவது வீணாக்காத. நான் கேட்டுக்கிறேன், நீ என்னோட வா காதம்பரிய பார்க்கறதுக்கு. ஓகே, சோ என்னன்னங்கறத பார்க்கணும். இல்ல திருப்பி சொல்லுங்க எனக்கு கரெக்ட்டா. அதாவது போகிறது, ஷி கிவ்ஸ் அ கப்புல் ஆஃப் ரீசன்ஸ் அண்ட் சேஸ் இமாம் அபியர்த்தனாம் என்னுடைய இந்த வேண்டுகோளை நிஷ்பலாம் கர்த்தும் ந அருகசி, பலன் இல்லாததாக செய்வதற்கு நீ தகுதியற்றவன், விச் மீன்ஸ் நீ என்னுடைய வேண்டுகோளை வேண்டுகோளுக்கு ஒரு மரியாதையை கொடு அப்படிங்கிறான். நான் கேட்டுக்கிறேன், நம்ம போய் அந்த காதம்பரியை பார்த்துட்டு வரலான்னுட்டோ, இஃப் யூ திங்க் இட் டஸ் நாட் கம் விதின் யுவர், அதாவது இட் இஸ் நாட் இன்ட்ரூசிவ் ஆர் உனக்கு ஆப்ஸ்டக்கிளாக இல்லைன்னு நீ நினைச்சேன்னா என்னோட வா. அதை சொல்கிறதுக்காக இதை வந்து இப்படி அந்த அந்த த மெத்தட் ஆஃப் சேயிங் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட்டு. பார்த்தீங்கன்னா எதி எதி ஒருவேளை கமனம் செல்வது என்பது அதி கேதகரம் இவ ந கலையசி, ரொம்பவும் ஒரு பரிசிரமத்தை கொடுக்கக்கூடியதாக நீ எண்ணவில்லையே ஆனால், ஓகேயா, குரு பிரயோஜனம் ந அவசீததி வா, அல்லது உனக்கு வேறு ஒரு அவசியமான காரியம் உனக்கு வந்து அவசீததி உன்னை தடுக்கலையே ஆனால், குரு பிரயோஜனம் ஒரு பெரிய அவசியமான ஒரு காரியமானது ந அவசீததி எதி ஒன்ன தடுக்கலையே ஆனால், அதாவது உனக்கு வேற ஒரு காரியமும் இல்லைன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு அங்க அந்த கந்தர்வராஜா உன்னுடைய ராஜதானிக்கு செல்வது உனக்கு ரொம்ப சிரமம் இல்லைன்னா நீ வரணும், ரைட்டா? இதெல்லாம் பீட்டிக்க, எஸ் பூர்வ பீட்டிக்க. அதிருஷ்டச்சர விஷய குதூகலிவா சேதா, அல்லது உன்னுடைய மனசு வந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் இருந்ததேயானால். அடுத்தது நாலாவது வந்து என்னன்னா, மத்வச்சனம் அனுருத்யதேவா பவான், ஏ வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறவனாக இருந்தாயே ஆனால். இதெல்லாம் வந்து மகாஸ்வேதா வந்து சந்திர பீடன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சோ நாலு விஷயம் அதுல வந்து ரீசனிங் சொல்றா, புரியுதா? சோ உனக்கு வந்து ஒரு வினையை காட்டுறாள், ஒரு ஒரு இது விதானே, வா என்னோட அப்படிங்கிற ஒரு ஒரு ஆக்ரகமா கூப்பிடாத. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு ராஜபுத்திரன், இவ இப்பதான் பாத்திருக்கா, சோ கேட்டுக்கிறாவ. உங்களுக்கு டிப்ளமசி ஹேண்டில் பண்ணணும்னு, ஆமா கத்துக்கணும். If it is not such a big task, வாங்கோலே உங்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லைன்னா வந்துட்டு போகலாமே செத்த அப்படிங்கிறோம் இல்லையோ. You would make the opposite person feel great. ஆமாம், அதிருஷ்ட சர விஷய குதூகலி வா சேத்தக, அதாவது அதிருஷ்ட சர முன் காணாததான விஷய குதூகலி மனதை வந்து ஆவல் தூண்டுமா, சேத்தக ஆவலை தூண்டும் மனது மனதினுடைய மனதானது அதிருஷ்டர விஷய அதிருஷ்டமான அசையும் பொருள் பார்ப்பதற்கு இல்ல அதிருஷ்டரம் முன்காணாத விஷயங்கள், அந்த முன்காணாத விஷய விஷயங்களில் ஒரு குதூகலம், அதை பார்ப்பதற்கு உனக்கு குதூகலம் இருந்ததே ஆனால் உன் மனதில், அப்பொழுது வா.
இந்த குதூஹலிங்கிறது சப்தமி அம்மா போட்டிருக்கார். இல்ல குதூஹலி அப்படின்னுட்டு ஹரஸ்வமா வேற இருக்கு இல்லையோ, குதூஹலி குதூஹலினி குதூஹலினி வாரி வாரிணி வாரிணி மாதிரி, அது வந்து நபுன்சக லிங்கத்துல சேதகாக்கு அட்ஜெக்டிவா வருது. வருது. சோ குதூஹலம் அஸ்ய அஸ்தி இதி குதூஹலி சேதஹ. மதுவச்சனம் அனுருஜ்யதே வா பவான், அல்லது என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தே ஆனால் வா. சோ அனுருத்யதேனா ரக்ஷிதும் அபிலஷதி, காப்பாத்துறதுக்கு உனக்கு ஆசையா இருந்ததுன்னா, என் வார்த்தைக்கு கட்டுப்படுறதுக்கு ஆசையா இருந்ததுன்னா. ததஹ ந அர்ஹசி நிஷ்பலாம் கர்த்தும் அபியர்த்தனாம் இமாம். ததஹ பிறகு இமாம் அபியர்த்தனாம் நிஷ்பலாம் அபியர்த்தனாம் கர்த்தும் ந அர்ஹசி. நிஷ்பலாம் கர்த்தும் ந அர்ஹசி, இமாம் அபியர்த்தனாம் என்னுடைய இந்த வேண்டுகோளை நிஷ்பலாம் கருத்தும் பலன் இல்லாததாக செய்வதற்கு ந அருகசி, நீ வந்து பண்ணக்கூடாது. என்ன அபியர்த்தனாங்கிறது அடுத்தது வருது. வேண்டுதல், வேண்டுதல் பிரார்த்தனா. இத்தக மயா ஏவ சக கத்வா ஹேம கூட்டம் அதிரமணிய ரமணீயதா நிதானம் தத்ர திருஷ்ட்வா ச மன் நிர்விசேஷாம் காதம்பரீம் அபனிய தத்யாஹ குமதி மனோ குமதி மனோ மோக விலசிதம் ஏகம் அஹஹ ஏகம் கரெக்ட் ஏகம் அஹஹ விஸ்ரம்ய அஹஹ விஸ்ரம்ய ஸ்ரோபூதே ஸ்வோபூதே ஸ்வோபூதே பிரத்யாகமிஷ்யசி. இதஹ மயா சஹ ஏவ, இதஹ இப்பொழுது மயா சஹ ஏவ என்னுடைய என்னுடைய சேர்ந்தே சேர்ந்தே கத்வா சென்று ஹேம கூட்டம் அதிரமணீயதா நிதானம் அதிரமணி ரமணீயதா நிதானம் வெகுவாக அழகாக இருக்கும் இருப்பிடத்தில். சோ ரமணீயதாங்கிறச்சே ரமணீயசிய பாவகா, சோ சௌந்தர்யத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஹேமகூர்ட பர்வதத்திற்கு மயாசக ஏவ என்னுடனேயே இதகா இங்கிருந்து கத்வா சென்று சென்று தத்ர அங்கு மண் நிர்விசேஷாம் காதம்பரியம் திருஷ்டுவா அங்கு எனக்கு ஒப்ப இருக்கக்கூடிய என்ன போலவே என் போன்று எல்லா விதத்திலையும் மம சதிருஷிம் நிர்விசேஷான சதிருஷி மண் நிர்விசேஷாம் காதம்பரியம் காதம்பரியை கண்டுவிட்டு குமதி மனோமோக விலசிதம் அபனிய சசியாக அவளினுடைய குமதி மனோமோக விலசித்தம் குமதி சிறு புத்தி தவறான ஒரு ஒரு புத்தி மனோமோகான தவறான ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஒரு மோகம் என்ன அவ சொல்றாளோ இல்லையோ, துவயி சசோகாயாம் ந அகம் பாணிம் கிராகிஷ்யாமி அப்படிங்கிறாளோ இல்லையோ, அந்த சித்த பிராந்திய விளக்குவது. சிறு புத்தியினால் மனோமோக மனதத்தில் வந்து ஏற்பட்ட ஒரு குழப்பத்தினால் விலசித்தம் விளையாடி கொண்டிருக்கும் அவளை அபனிய அழைத்து வந்து மனோமோக விலசிதம் மனதில் இருக்கும் குழப்பத்தின் விலசிதம்னா ஒரு விளையாட்டு விளையாட்டுங்கிறத விட மனதில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்தனத்தை அபனிய விலக்கிவிட்டு விலக்கிவிட்டு விலசிதம் விலக்கிவிட்டு அபனிய ஒரு நாள் பொழுது அஹஹா ஒரு நாள். சோ அஹர்நிஷம் சொல்றோமோ இல்லையோ அஹஹாச்ச நிஷாச்ச, சோ அஹஹாங்கிறது திவசம் ஒரு நாள் பொழுது அங்க விஸ்ரம்ய தங்கிவிட்டு. இப்பதான் கிராமர்ல பார்த்தேன் அஹன் வந்து அஹர்னு எப்படி மாத்துறதுங்கிறதுக்கு சூத்திரத்தை. ஒரு நாள் பொழுதை விஸ்ரம்ய கழித்து விட்டு இளைப்பாறி விட்டு அதற்கு மறுநாள் பிரத்யாகமிஷ்யசி நான் நீ திரும்பி வரலாம் நீ திரும்பி வரலாம் அதற்கு
என்ன யூசேஜ் வந்து, இது வரைக்கும் பல கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கு, பல விதமான யூசேஜஸை பார்த்துருக்கோம், இத்தனை தூரம் கழிச்சும் ஒரு புது யூசேஜ் கொண்டு வர்றாரு பாருங்க. தி ஸ்டைல் என்ன ஒரு ரிச் ஸ்டைல், வெரி ரிச் ஸ்டைல் அண்ட் வொகாபுலரி. மமஹி மமஹி நிஷ்டாரண பாந்தவம் பவந்தம் ஆலோக்கிய ஏவ துக்க அந்தகார அந்தகார பார அந்தகார பார ஆக்ராந்தேன மகதஹ காலாத் உச்சுவசிதம் இவ சேதசா. இப்போ எதுக்கு வந்து மகாஸ்வேதா சந்திராபீடனையும் ஐஷண்டு போறான்னா, உன்னை பார்த்த மாத்திரத்துல, உங்ககிட்ட பேசின மாத்திரத்துல எனக்கு என்னமோ என்னுடைய துக்க பர ஆக்ராந்தேன மம, என் அந்த துக்கத்தினால ஒரு இருண்டு போன என்னுடைய மனதானது இப்பதான் என்னமோ ஒரு உச்சுவாசம், ஒரு மூச்சு காத்து விட்ட மாதிரி இருக்கான் அவளுக்கு. இப்பதான் ஐ ஃபீல் லைக் ஐ எம் பிரீதிங்ங்கிறா. அப்படின்னா நிஷ்காரண பாந்தவம்னு அவளை சொல்றா, ஒரு காரணமே இல்லாத ஒரு பந்துத்வம், ஒரு உறவினர் மாதிரி நீ வந்து இங்க பேசினது எனக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு. என்னுடைய ஒரு கதை, என்னுடைய சோகமானது எனக்கு இப்ப வந்து பொறுத்துக்க முடியற நிலைமையில இருக்குன்னு அவ சொல்றா. அதனால உன்னை நீ அதுக்காக அந்த குணாதிசயங்கள்ல வச்சுட்டு அவன் ஐஷன் போகணும்னு பாக்குறா அவன். மமஹி நானோ நிஷ்காரண பாந்தவம், அந்த மமஹிய கடைசியில வச்சுப்போம். சோ முதல்ல நிஷ்காரண பாந்தவம் பவந்தம் ஆலோக்கிய ஏவ நிஷ்காரண பாந்தவம், எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஏற்பட்ட நமது உறவை நான் அவ்வளவு எடுத்துக்கிறேன். உறவினரான தங்களை பார்த்து விட்டு பவந்தம் ஆலோக்கிய, அதாவது நிஷ்காரணம் எந்த வித பிரதிபலனும் எதிர்பார்க்காததுங்கிறது சேர்த்துக்கிறேன். கரெக்ட். வேணும் பவந்தம் ஆலோக்கிய ஏவ தங்களை பார்த்த கண்ட மாத்திரத்தினாலேயே துக்க அந்தகார பார ஆக்ராந்தேன சேதசா, திருத்தியா விபக்தியில இருக்கோ இல்லையோ, ஸோ அதனால சேதசா உச்சுவசிதம் இவ மம சேதசா. ஸோ என்னுடைய என்னது துக்க அந்தகார அங்க துக்க மம துக்க அந்தகார பார ஆக்ராந்தேன சேதசா துயரத்தின் இருட்டினால் முழுமையாக ஆக்கப்பட்ட முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்ட மனதினால் மகத்தக மாபெரும் காலாத் உச்சுவசித்தம் இவ மக மக மகத்தக காலாத்துனா அந்த பிரளய காலம் இல்ல இல்ல பெரிய ரொம்ப நிறைய சமயத்துக்கு அப்புறம் சமய மகத்தக காலாத்து பரம்னு எடுத்துக்கணும். பரம்பரம் ஒரு வெகு நாட்கள் கழித்து உச்சுவசித்தம் இவ ஒரு மூச்சு விடுவது போல் அப்படி. இப்பதான் நான் வந்து ஸ்வசிமி அதுனைவ ஸ்வசிமி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாவ. உயிர் வந்தது எனக்கு, உயிர் மறுபடியும் வந்ததுன்னு சொல்ற மாதிரி. ஆமா ஆமா. ஸ்ராவயித்வா ஸ்வ அந்த லைன் ஒரு தடவை சொல்லிடுங்க எனக்கு. நிஷ்காரண பாந்தவம் பவந்தம் ஆலோக்கிய ஏவ, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் ஒரு உறவினராக இருக்கும் தங்களை பார்த்து விட்டு தான் என்னுடைய மம துக்க அந்தகார பார ஆக்ராந்தேன சேதசா, என்னுடைய துக்கத்தினா துக்கம் என்ற இருளின் பாரத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட மனதினால் வெகு காலம் கழித்து உச்வசிதம் இவ மகதகா காலாது, அப்படியே ஒரு உயிர் பித்தா போல் இருந்தது அது உத்ரேக்ஷாங்க. சஹ்யதாம் இவ கதஹ சோகஹ ஸ்வவிருத்தாந்த இமம் ஸ்வவிருத்தாந்தம் ஸ்ராவயித்வா, இந்த என்னுடைய கதையை கேட்கும்படியாக செய்துவிட்ட பிறகு என்னுடைய சோகமானது சஹ்யதாம் கதஹ இவ, ஒரு பொறுத்து கொள்ள முடிகிற ஒரு நிலைமைக்கு வந்துருத்துன்னு எனக்கு தோன்றது. சமாகமாக
சஜ்ஜன சமாகமாக நல்லவர்களின் சத்சங்கமமானது சேர்க்கையானது திக்விதம் துக்கிதம் அபி தனம் ரமயந்தி, சுயருற்ற பொழுதிலும் மக்களை ரமயந்தி அவர்களை மகிழ்விக்க துயரத்துடன் இருக்கும் மனிதனையும் ரமயந்தி மகிழ்விக்கின்றனர். ஓகே, சஜ்ஜன சமாகமாக துக்கிதம் ஜனமபி ரமயந்தி. பர சுக உபபாதன பராதீனஹ ச பவாதிருஷாம் குண குணோதய இதி உக்தவதீம் ச சந்திராபீடஹ பகவதி தர்ஷனாத் பிரபுத்திஹி பரவானயம் ஜனஹ. பர சுக உபபாதன பராதீனஹ ச பவாதிருஷாணாம் பவாதிருஷாம் குணோதயஹ தங்களை போன்று பவாதிருஷாதாம் குணோதயஹ நல்ல ஒரு ஒழுக்கத்தினால் மேம்பற்பட்ட மேன்மை அடையவர் குண உதயஹ. சோ பவாதிருஷாம் தங்களை போன்றவர்களின் குண உதயஹ, குணத்தின் ஒரு உதயம் ஆர் குணம் அப்படிங்கிறது குணத்தினுடைய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அது என்னன்னா குணமான அந்த கூட்டமானது பரசுக உபபாதன பராதீனஹ ச பரசுக மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சியை உபபாதன ஏற்படுத்துவதற்கு ஏற்படுவதற்கு பராதீனஹ ச அதற்கே தங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களிடத்துல உங்களை போல இருக்கிறவாள்கிட்ட ஒரு குணம் இருக்குன்னா அது எதுக்குன்னா மத்தவாளுக்கும் ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக தான் இருக்கு. பர சுக உபபாதன பராதீனம் ச பராதீனகனா அதுலயே ஈடுபட்டதாக இருக்கு, பர ஆயத்தம் அர்த்தம். சோ இந்த இது வருது அடிமைங்கிற மாதிரி இல்லாம உன்னோட மரத்தினுடைய குணங்கள் எப்படின்னா வந்து மற்றவர்களுக்கு ஒரு நிழலை கொடுத்துட்டு தான் வந்து வெயில்ல நிக்கிறது அப்படின்னு பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு சொல்றமே அந்ததான். சோ உங்கள்கிட்ட வந்து ஒரு குணம்னு இருக்குன்னா குணம்ங்கிற ஒரு பொக்கிஷம் இருக்கே, அந்த குணம்ங்கிற பொக்கிஷம் வந்து பர சுக உபபாதன மற்றவர்களுக்கு ஒரு சுகத்தை ஏற்படுத்துவதில் ஆயத்தமாக இருக்கு பராதீனகா. இது உக்தவதீஞ்ச அப்படி பேசின அந்த மகாஸ்வேதாவினிடம் சந்திராபீடன் இவ்வாறு கூறினார். இவ்வாறு கூறினான், என்ன கூறினான் பகவதி தேவி தர்ஷனாத் பிரபுத்தி பரவான் அயம் ஜனக, நான் இந்த நான் சந்திராபீடனானவன் தர்ஷனாத் பிரபுத்தி தங்களை கண்ட பொழுதினில் கண்ட மாத்திரத்திலேயே கண்டது முதல் பரவான்னா மற்றவனை சேர்ந்தவனாக ஆயிட்டேன்னு அர்த்தம். ஸ்வதந்திரஹா இல்லனா நான் உன்ன சேர்ந்தவனா ஆயிட்டேன், சோ நீ என்ன சொல்றியோ நான் அதை பண்ணிட்டு போறேன், பந்து மாதிரி ஆயிட்டேன். சோ பரவான்னுங்கிறச்சு ஐ எம் நோ லாங்கர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை இது, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். நான் உன்ன சேர்ந்தவன் தான், நீ என்னவனா என்கிட்ட சொல்லலாம். கரெக்ட், கர்த்தவ்யேஷு யதா இஷ்டம் சங்கீதத்தையா அசங்கீதத்தையா அசங்கிதத்தையா நியுஜ்யதாம் இது அபிதாய தயா சக ஏவ உதச்சலத். கர்த்தவியேஷு செய்ய வேண்டியதில் கடமைகளில் யதா இஷ்டம் தங்களுக்கு எவ்வாறு விருப்பப்படுகின்றீர்களோ அசங்கிதையா எந்த விதமான ஒரு கூச்சமோ எந்த விதமான சந்தேகமோ இல்லாமல் நியுஜ்யதாம் தாங்கள் ஆணையிடுங்கள் இது அபிதாய என்று இவ்வாறு கூறிவிட்டு தயாசக அவளுடன் சேர்ந்து கந்தர்வராஜகுலம் சமதீத்ய காஞ்சன தோரணானி சப்த கக்ஷாந்தராணி கன்யா அந்தப்புர துவாரம் அவாப. கிரமேணச்ச ஹேமகூட்டம் தத்துவா முறையாக
அந்த தங்கமலை இடத்திற்கு அடைந்து கந்தர்வ ராஜகுலம் ஆசாத்திய கந்தர்வ அரசர்களின் அந்த குடும்பத்தினரை ஆசாத்திய ராஜகுலம்ங்கிறச்சு இங்க பேலஸுக்கு போய் மாளிகைக்கு சென்று, கந்தர்வ ராஜாவின் மாளிகைக்கு சென்று சப்த கக்ஷணம் தராணி காஞ்சன தோரணாணி சமதீத்ய, சப்த கக்ஷாந்தராணி ஏழு அறைகள் கூடிய சப்த கக்ஷாந்தராணி காஞ்சன தோரணாணி தங்கத்தினால் ஆன தோரணத்தில் உடைய, தங்கத்தினால் ஆன தோரணங்கள் கொண்ட ஏழு அறைகளை சமதீத்திய தாண்டி, சமதீப்பிய தாண்டி சப்த கக்ஷாந்தராணி காஞ்சன தோரணாணி சமதீத்திய கன்யா அந்தபுரம் துவாரம் அவாப அந்தபுரத்தின் முன் வாயிலை அடைந்தான். மகாஸ்வேதா தர்சன பிரதாவிதேன தூராத் ஏவ கிருத பிரணாமேன கனக வேத்ரலதா ஹஸ்தேன பிரதிஹார ஜனேன உபதிஷ்யமான மார்க பிரவிஷ்ய அசங்கிய அசங்கிய ஏகத்ர த்ரைலோக்ய த்ரைணமிவ சம்ஹதம் அபுருஷமிவ சர்காந்தரம் ததர்ஷ எங்க என்னது அங்க வந்து பார்த்தான் அந்த கன்யா அந்த புறத்து குமாரக குமாரி புறாபியாந்தரம் தர்ஷ மகாஸ்வேதா தர்சன பிரதாவித்தேனா மகாஸ்வேதாவை காணுவதற்காக பிரதாவித்தேன அப்படியே வந்து பரபரப்புடன் ஓடி வந்த ஓடியதினா ஓடி வந்து எல்லாமே வந்து திருத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாம் பிரதீகார ஜனேன உபதிஷ்யமான மார்க்கா பிரவிஷ்யன்னு அர்த்தம். ஸோ பிரதீகார ஜனேன அந்த இவா இருக்கா இல்லையா சர்வெண்ட்ஸ் அந்த வேலைக்காரர்களினால் காண்பிக்கப்பட்ட வழியை உடையவனான சந்திராபீடன் அந்த புறத்தில் நுழைந்து பல விஷயங்களை பார்த்தான் அந்த அந்த புறத்துல. ஸோ அந்த பிரதிகார ஜனேனங்கிறதுக்கு தான் இப்போ எல்லாமே வந்து அப்ஜெக்டிவாக வருது. மகாஸ்வேதா தர்சன பிரதாவிதேன தூராத் ஏவ கிருத பிரணாமேன வெகு தொலைவிலிருந்தே வணங்கிய வணங்கியவனாக கனக வேத்ரலதா ஹஸ்தேன தங்க வேத்ரலதா வேத்ரலதானா கொடியா வேத்ரலதாங்கிறது வந்து அந்த பேம்பு ஸ்டிக்கு வச்சுட்டு இது பண்ணுவா இல்லையா அந்த ஆபீசர் மாதிரி கையில வந்து ஒரு பெரம்பு குச்சியை வச்சுட்டு இருப்பாடோ இல்லையோ அது வந்து அது பால்கனி அது பலகனி அது இல்ல இது என்னன்னா அந்த மேக சந்தேசத்துல வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வருமே அந்த இடத்துல அவனோட பேலஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல அவன் சொல்லும் போது அவன் வந்து அந்த பீகாக் வந்து உட்கார்ற இடத்த சொல்லும் போது வேத்ரலதா இருக்கு. கரெக்ட் கரெக்ட் அது உட்கார்றது. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலர்லி உங்களுக்கு வந்து வேத்ரலதாங்கிறது என்னன்னா இந்த இவாள்லாம் இருப்பா இல்லையா சர்வெண்ட்ஸோ இல்லைன்னா ஆபீசர்ஸ் துவாரபாலகா மாதிரி நிக்கிறவா கையில ஒரு கம்பை வச்சுட்டு இருப்பாளோ இல்லையோ அந்த கம்பு வந்து பெரம்பு கம்பு அதுக்கு வேத்ரலதான்னு பேரு. ஸோ அதை வந்து இங்க கனக வேத்ரலதா ஹஸ்தேன தங்கமயமான ஒரு பெரம்பு குச்சியை கையில வைத்து கொண்டவராக இருக்கும் பிரதிகார ஜனேன வாயிர் காப்பவர்களால் உபதிஷ்யமான மார்க காண்பிக்கப்பட்ட வழியில் பிரவிஷ்ய நுழைந்து அசங்கியேய நாரி சதசகஸ்ர சம்பாதம் கணக்கில்லாத நாரி சதசகஸ்ர பெண்களின் நூறு நூற்று ஆயிரக்கணக்கான எண்ணிக்கைகள் அடங்காத சம்பாதம் தாண்டி சம்பாதம்ங்கிறது கூட்டம். ஸோ இந்த இந்த அந்த புறம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னா அது வந்து எண்ணிக்கை இல்லாத ஆயிரம் கணக்கான பெண்கள் கொண்டவையான இருந்து பெண்களுடன் கூடினதான குண்டிதமான
இயத்தாம் கிரகீத்தும் ஏகத்ர த்ரைலோக்ய ஸ்ரைனிமிவ சம்ஹதம். இயத்தாம் கிரகீத்தும், இதை அடைவதற்கு இயத்தாங்கிறச்சே இயத்து அப்படின்னா இவ்வளவு அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஒரு குவான்டிடேட்டிவா சொல்றோமோ இல்லையோ, அந்த இயத்தாங்கிறது அந்த குவான்டிட்டியினுடைய ஒரு இது, த குவான்டிட்டி தான் இயத்தாங்கிறது. இயத்து இவ்வளவு, ஹவு மச். ஸோ ஹவு மச்ங்கிற ஒரு விஷயத்தை கிரகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெண்களின் கூட்டம் இருந்தது. ஸ்திரீ சமூக ஸ்திரைணம் இங்கே, ஓகேயா? ஸோ ஸ்திரைணம் சம்ஹதம் கூடி இருந்தது. அங்கே வந்து ஸ்திரீக்களின் த்ரைலோக்கிய ஸ்திரைணம், இவ மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களினுடைய சமூகம் அங்கே வந்து சேர்ந்து இருந்தா மாதிரி எவ்வளவு பேர்னு கணக்கிட முடியாதபடிக்கு, கிரகிக்க முடியாதபடிக்கு இருந்தது அங்கே பெண்களின் கூட்டம். அபுருஷம் இவ சர்க்காந்தரம். புருஷனே இல்லாத வேற ஒரு சிருஷ்டி பண்ண மாதிரி ஒரு இடம். அடே அப்பா, அவ்வளவு பெண்கள். புருஷம் இவ ஆண்களே இல்லாத அப்படி ஒரு சிருஷ்டி. அநேக கல்ப கல்பனார்த்தம் உற்பத்திய ஸ்தாபிதம் இவ அங்கனா அங்கனா கோஷம். அப்பா, அநேக கல்ப பலவிதமான கல்பங்களில் கல்பனார்த்தம் அதை வந்து சிருஷ்டி செய்வதற்காக உற்பத்திய ஸ்தாபிதம் இவ ஒரு ரெபாசிட்டரி ஆஃப் ரெபாசிட்டரி ஆஃப் விமன் வேணும், ஒரு ஒரு லைப்ரரி மாதிரி. கல்பாந்தரத்துக்கு பலவித பல ஜென்மாக்களுக்கும் பல கல்பங்களுக்கு வந்து சிருஷ்டி பண்ணுவதற்காக நமக்கு வந்து ஒரு புரோட்டோடைப் வேணுமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப்பை வந்து உற்பத்திய இங்க வச்சு ஸ்தாபனம் பண்ணிருக்காராம் பிரம்மா. அந்த மாதிரி இருந்துதான் பாக்குறதுக்கு. இந்த வேர்டு நான் வேற இடத்துல பாத்துருக்கேன், ஷூர். இந்த புரோட்டோடைப் வந்து இட் இஸ் யூஸ்டு பை சம்பு. எந்த இடத்துல ஞாபகம் வர மாட்டேங்கிறது. புரோட்டோடைப் வந்து இட் இஸ் யூஸ்டு. நான் சொல்றேன் பாருங்க. சிங்கார மையம் இவ சௌந்தர்ய மையம் இவ குதூகல மையம் இவ குமாரக குமாரி புறா அபியந்தரம் ததர்ஷ. குமாரக சந்திரபீட குமாரி புற இந்த ஹேமகூட்ட மலையின் குமாரி புற அந்த அந்த புறத்தின் அபியந்தரம் ததர்ஷ உட்பகுதியே இருப்ப உட்பகுதியை கண்டான். எவ்வாறு ஸ்ருங்காரமயம் இவ ஸ்ருங்காரமயம் இவ வெகுவாக அழகை அழகு அழகு கூடியதாகவும் ஸ்ருங்கார ரசம் உருவெடுத்து வந்து நிற்கிறா போல சௌந்தர்யமயம் இவ அழகு வந்து அப்படியே அழகு மயமாக அடுத்தது குதூகலமயமாக ஒரு ஆவல் கூடினதான இது குமாரக ததர்ஷ.